ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டோட மைண்ட் வைஸ் என்ன தெரியுமாங்க? டியூக் 390 வாங்குறதுக்கு கேடிஎம்மால் எவ்வளோ சர்வீஸ் பில் போட முடியுமோ அவ்வளோ சர்வீஸ் பில் போட்டாங்க. ரொம்ப நன்றி. வெள்ளூர் சத்வாச்சாரி கேடிஎம் சர்வீஸ் சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி எடுத்துன்னு வர போயிருந்தோம். அதாவது சர்வீஸ் தந்த பைக்கை டெலிவரி எடுத்துன்னு வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிருந்தோம். எவ்வளோ நேரம் தான் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி உட்காந்துருக்குது. நம்ம மேலே அப்பர் ஃப்ளோரில் போய் பைக் ஷோரூம் இருக்குது, அங்கே போய் சும்மா பைக்ஸஸ் எல்லாம் வியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி, பைக்கு, கேடிஎம் நிறைய பைக்ஸஸ் இருந்துச்சு. எல்லா பைக்கோட ப்ரைஸஸ் அதெல்லாம் போயிட்டுருந்தோம். கேடிஎம் அட்வென்ச்சர் 390 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் பர்சனலி எனக்கு தெரியல, நீங்கள் அட்வென்ச்சர் 390 வச்சுருந்தீங்கன்னா அதோட சீட் பொசிஷன் எப்படின்னு கமெண்ட். கேடிஎம் 390 வந்து பார்த்தீங்கன்னா புது சேஞ்ச் பேக்கெட் போட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்டு சரியாக மெயின்டெயின்ஸ் பண்ணல ஸ்ப்ரே ஆச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு. ஜென்ரல் சர்வீஸ் இந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் போட்டாங்க. பிகாஸ் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் மாற்றாம லியோ விங்ஸ் போட்டு சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க. கேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லில் சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க 13,000 ருபீஸ். அப்போ என்னுடைய மைண்ட் வைஸ் எப்படின்னு நீங்களே பண்ணுங்க.